சரி சி என்ன பேசினாலும் அவங்க குடும்பத்தில் பேசுனா கூட சிந்தித்து பேசணும் ஒய்ஃபுகிட்டே பேசுனா கூட லொடர் லோடன்னு உடறக்கூடாது ஹஸ்பண்டுக்கிட்ட பேசினாலும் லொடரோடு ஓடக்கூடாது இது பேசுனா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும் ஒய்ஃப் வந்து இப்படி பேசுனா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும் என்ன ஒன்று கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அப்புறம் தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியல எதுக்கு நிற்கிறாங்க அது அது அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி தான்